வணக்கம் விவர்ஸ். நம்ம பார்க்கறது வந்து ஆட்களும் நாட்களும், ஆட்களும் நாட்களில் நேர்மாறல் எதிர்மாறல் ஒரு டாபிக, அதுலேருந்து ஒரு சம் பார்ப்போம். 40 பேர் ஒரு வேலையை 90 நாட்களில் முடித்தால், 40 பேர் ஒரு வேலையை 90 நாட்களில் முடித்தால், 60 பேர் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? ஓகேங்களா, 40 பேர் வந்து 90 நாளில் ஒரு வேலையை செய்கிறாங்க, 60 பேர் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? அதான் நமக்கு குவெஸ்டின். இதை நம்ம எப்படி போடணும் இங்கே பாருங்கள். 40 பேர் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 90 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 60 பேர் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்கிறாங்க? இது என்னென்ன, இது வந்து ஆட்கள், இது வந்து நாட்கள். 40 பேர் வந்து 90 நாளில் முடிக்கிறாங்க, 60 பேர் வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, அதான் குவெஸ்டின். இப்போ பாருங்களேன், 40 பேர் ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா 90 நாளில் செய்கிறாங்க, 40 பேர் சேர்ந்து 90 நாளில் செய்கிறாங்க. இப்போ இங்கே ஆட்கள் எத்தனை அதிகரிக்கிறாங்க, அப்போ ஆட்கள் வந்து அதிகரிக்கிறாங்க. அப்போ 60 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? அதை விட கம்மியாக தான் செய்வாங்க. ஏன்னா 40 பேரே 90 நாளில் செய்கிறாங்கன்னா 60 பேர் இன்னும் கம்மியாக தான் செய்வாங்க. ஓகேங்களா, அப்போ இது என்னவாகும், இது வந்து குறையும், இது அதிகரிக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து அதிகரிக்குது, ஒரு வேலையை குறையுது, இது வந்து நேர்மாறு எதிர்மாறு வரும். அப்போ இது என்ன இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இது வந்து அதிகரிக்குது, இது வந்து குறையுது. ஓகேங்களா, ஆட்களும் நாட்களும் வந்தாலே என்ன வரும், நேர்மாறல், இது எதிர்மாறல தான் வரும். அப்போ எதிர்மாறல நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்துக்க போகிறோம். 40/60 × 90 ஒரு 0 அடிச்சிடும், இது அடித்தா என்ன வரும், 3 டேபிள் அடிப்போம், 2 3 சார், 3 3 சார். அப்போது இதை மல்டிகேஷன் பண்ணோம்னா எனக்கு இதை அப்படியே அடிச்சுப்போம் மறுபடியும். அப்போ 20 × 3 = 60, அப்போது 60 நாட்களை முடிப்பார். அப்போ எத்தனை நாளில், 60 பேர் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 60 நாட்களில் முடிப்பார்கள். தேங்க்யூ.